ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண. மாமாயன் மாதவனின் லீலைகள் என்பது என்றுமே குறையாது. கிருஷ்ணா என்று சொன்னாலே அவன் மயமாகி விடுவோம். இனி அவன் லீலை கேட்டால் சொல்லவா வேண்டும்? இந்த லீலையிலோ கண்ணனுக்கு தலைவலி ஏற்படுகின்றது. பாராளும் பரந்தாமனுக்கு தலைவலி எதனால் ஏற்பட்டது, அதன் பின் பரந்தாமனின் தலைவலி எப்படி குணமடைந்தது என்பதே இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள என்றாகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே உடனே உங்களுக்கு வரும். வாங்க, இன்னைக்கு வீடியோல என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். துவாரகையில் ஒருமுறை ஸ்ரீ கிருஷ்ணரின் ஜென்மதினத்தை கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆட்டம் பாட்டத்துடன் கோலாகலமாய் கொண்டாடப்படுகிறது. மக்கள் அனைவருமே உற்சாகத்தில் இருக்கின்றனர். ஆனால் துவாரகாதீசனான கண்ணன் மட்டும் அதில் பங்கேற்கவில்லை. கண்ணனின் ஜென்மதின விழாவில் கண்ணன் இருக்க வேண்டாமா? எந்த கொண்டாட்டம் என்றாலும் அதில் முதல் ஆள் நம் கண்ணனாகத்தான் இருப்பான். ஆனால் இன்று அதற்கு மாறாக உள்ளது. அச்சமய நாரத முனிவரும் துவாரகைக்கு வந்துவிட்டார் ஸ்ரீ கிருஷ்ணரை தரிசிக்க. ஸ்ரீ கிருஷ்ணர் தலைவலியால் அவதிப்படுவதை நாரத முனிவரும் கவனித்தார். ஸ்ரீ கிருஷ்ணரும் நாரதரிடம் கூறுகின்றார், தேவரிஷி நாரதரே, நான் தலைவலியால் அவதிப்படுகின்றேன். சூரியன் மறைவதற்குள் இதற்கான வைத்தியம் செய்யவில்லை என்றால் என் நிலைமை கவலைக்கிடமாகும் என்றான் கண்ணன். நாரதரோ இதை கேட்டு அதிர்ச்சியடைந்தார். என் பகவானே, தம்மை சரி செய்ய என்ன மருந்து தேவை என்று என்னிடம் கூறுங்கள், நான் அதை எடுத்து வருகின்றேன் என்றார் நாரதர். கண்ணனும் அவன் தலைவலியை சரி செய்வதற்கான வழியை கூறுகின்றான். எனக்கு என் பக்தனின் பாதம் பட்ட மண் வேண்டும். பக்தனின் கால் தூசியை என் நெற்றியில் வைத்தால் நான் குணமடைவேன் என்றான் கண்ணன். இதில் எந்த கவலையுமில்லை, தமக்குத்தான் எண்ணற்ற பக்தர்கள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கின்றனரே என்றார் நாரதர். நாரதரும் இது எளிமையான விஷயம் என்று ருக்மிணி தேவியிடம் சென்று தனது வேண்டுகோளை தெரிவித்தார். ருக்மிணி தேவியோ தன் கணவரான ஸ்ரீ கிருஷ்ணர் தலைவலியால் வேதனை கொள்வதால் கவலை கொண்டார். ஆனால் தன் கணவரின் தலையில் வைக்க கால் தூசியை எவ்வாறு தேவியால் எடுக்க முடியும்? இது அதர்மம் என்றோ? அவர் என் பகவான். என் பாதத்திலிருந்து ஒரு சிறு தூசி பகவானின் தலையை தொட்டாலும் நான் நரகத்தில் துன்பப்படுவேன் என்று ருக்மிணி தேவி கொடுக்க மறுத்துவிட்டார். பின்னர் நாரத முனிவர் சத்யபாமா தேவி மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணரின் மற்ற மனைவியரிடம் சென்று கேட்டார். அவர்களும் எப்படி அளிப்பார்கள்? அவர்களும் ருக்மிணி தேவி அளித்த பதிலையே நாரதரிடம் கூறினர். நாரதர் எளிமையான விஷயம் என்று நினைத்தால் அது இப்போது கடினமாகிவிட்டது. பகவானின் மற்ற பக்தர்களை நாரதர் தேடிச் சென்றார். மகாதேவர் மற்றும் பிரம்மதேவர் உட்பட அனைவரும் அவர்கள் கால் தூசியை கொடுக்க மறுத்துவிட்டனர். இதற்கிடையில் ஸ்ரீ கிருஷ்ணரின் தலைவலியோ அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இனி நாரத முனிவர் செல்லாத இடம் பிருந்தாவனம் மட்டுமே. பின் நாரத முனிவர் பிருந்தாவனத்திற்கும் சென்றார். பிருந்தாவனத்திலும் யாரும் இந்த செயலுக்கு முன்வரவில்லை. இறுதியாக நாரத முனிவர் யமுனை கரையில் ராதாராணியை சந்திக்கின்றார். நாரதரும் ராதாராணியிடம் நேராக சென்று கிருஷ்ணருக்காக அவரின் கால் தூசியை கேட்கின்றார். உடன் ராதாவும், தேவரிஷி நாரதரே, நாங்கள் கிருஷ்ணரின் பெரிய பக்தர்கள் அல்ல. கிருஷ்ணர் எங்களை அவருடைய பக்தர் என்று கருதினால் நாங்கள் உடனடியாக எங்கள் கால் தூசியை தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்றார் ராதாராணி. ராதாராணி அப்படி கூறியதோடு தன் கால் தூசி மண்ணை எடுத்து நாரதரிடம் கொடுத்தார். ராதாராணி உற்சாகமூட்ட மற்ற கோபியரும் தங்கள் கால் தூசி நாரதரிடம் எடுத்து கொடுத்தனர். கோபியர்களின் கால் தூசியை கிருஷ்ணரின் தலையில் பூசும் போது ஏற்படும் எதிர்வினைகளை பற்றி கோபியருக்கு தெரியாது என்று நாரதர் நினைக்கின்றார். அதனால் நாரதர் கோபியரிடம் கேட்கின்றார், கோபியரே, உங்கள் கால் தூசியை கிருஷ்ணருக்கு கொடுப்பதால் என்ன ஆகும் என்று தெரியுமா என்று. கோபியரும் அதற்கு பதிலளிக்கின்றனர் சேர்ந்து ஒரே குரலில், ஆம் மகரிஷியே, எங்கள் கால் தூசியை நாங்கள் அளிப்பதன் மூலம் என்றென்றும் நரகத்தை அனுபவிக்க வேண்டுமென்றாலும் நாங்கள் மகிழ்ச்சியுடன் யமதர்ம ராஜாவிடம் செல்வோம். யமதர்ம ராஜாவிடம் ஒப்பந்தம் செய்து யமலோகத்திற்கு செல்வோம். நரகத்திற்கு செல்வதற்கு முன்பாக எங்கள் வாழ்வின் சுவாசமாக இருக்கும் பிரியமான கிருஷ்ணர் தலைவலியிலிருந்து குணமடைவதை பார்க்க விரும்புகின்றோம். கிருஷ்ணரின் மகிழ்ச்சியே எங்கள் வாழ்க்கை. கிருஷ்ணரின் மகிழ்ச்சியை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது. இதில் நாங்கள் நரகத்திற்கு சென்றாலும் ஒன்றுமில்லை என்று கோபியர் நாரதருக்கு பதிலளித்தனர். கோபியர்களின் வார்த்தை கேட்டு பரவசத்தோடு நாரத முனிவர் துவாரகைக்கு சென்றார். நாரத முனிவர் துவாரகா சென்றதும் கிருஷ்ணர் சிரித்து கொண்டே, நாரதரே, நீங்கள் கோபியர்களின் கால்தூசியை கொண்டு வந்திருக்கின்றீர்கள். இப்போது என் நோய் குணமாகிவிட்டது பாருங்கள் என்றான் கண்ணன். நாரதருக்கும் இதை பார்த்து அதிர்ச்சியே. உடன் கிருஷ்ணரும்,
நாரதரே, நீங்கள் என்னுடைய சிறந்த பக்தர் என்கின்றீர். ஏன் அப்போது முதலில் உங்கள் கால்தூசி எனக்கு அளிக்கவில்லை? இருந்தாலும் இந்த நிகழ்வு ஒரு விஷயத்தை உங்களுக்கு கற்றுத்தந்தது. பிருந்தாவனத்தின் கோபியர்கள் எனது மிகப்பெரிய பக்தர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். என் கோபியர் அவர்களின் கிருஷ்ணனுக்காக தங்கள் உயிரையே எனக்கு அளித்து விட்டனர். இதுதான் கோபியர்கள் என் மீது கொண்ட பக்தி என்று கண்ணன் நாரதருக்கு புரிய வைத்தான். ராதா மற்றும் கோபியரின் அன்பும் பக்தியும் இப்போது அனைவருக்கும் புரிந்துவிட்டது. அதனால்தான் கண்ணன் என்றும் கோபியரின் கண்ணனாக கோபிகா ரமணனாக கோபிகா வல்லபனாக இருக்கின்றான். கண்ணனிடம் பக்தியும் காதலும் இருந்தால் அது கோபியர் போன்று காதல் கொள்ளுங்கள். அதுதான் நம் கண்ணனிடம் நம்மை கொண்டு சேர்க்கும். இந்த தூய்மையான கோபியர் அன்பை என்றும் போற்றுவோம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ண. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ராதா கிருஷ்ணா கோட்ஸ் எடிட்டிங் வீடியோஸ்க்காக சுமா கிறிஸ் இன்ஸ்டாகிராம் ஐடியில ஃபாலோ பண்ணுங்க. ராதா ராதா.